வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் அதை வந்து பொடியாக நறுக்கி பாருங்கள், இந்த சைஸில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 ஸ்பூன், அரிசி மாவு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்தப்பவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோங்க, அதனால் உப்பு கம்மியாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க, காலிஃப்ளவரை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் அடுத்தது எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போது அதே கடாயிலங்க கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு மித்ததில் எடுத்துட்டேன். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. வெங்காயம் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் 1. இப்போ கூடவே 4-5 கல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொடை மிளகா உங்களுக்கு எந்த கலர் கிடைக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக 1 பீஸ் போடுங்க போதும், நிறையா போட வேண்டாம். வணங்கட்டு கொஞ்சம். 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் உப்பு கம்மியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் மல்லித்தலை மேலே தூவிக்கலாம், அவ்வளோதான். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளி ஷென்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.